ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு, ஸ்ரேயா, தம்னா மற்றும் பல நடித்துள்ள படம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். சிம்பு மூன்று கதாபாத்திரங்களை இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, மதுரா மைக்கேல், அஸ்வின் தாத்தா மற்றும் மூன்றாவது சிம்பு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை ரகசியமாக வச்சிருக்காங்க படக்குழுவினர். ஒரு தந்தைக்கும் இரண்டு மகன்களுக்கும் இடையில் நடைபெறும் கதைதான் இந்த அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். இந்த மூன்று கதாபாத்திரத்தையும் சிம்பு தான் செஞ்சிருக்காரு. மற்ற இரண்டு கதாபாத்திரங்களை விட அஸ்வின் தாத்தா கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்திருக்கு. அந்த கதாபாத்திரத்துல சிம்பு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த கதாபாத்திரத்துக்காக நம்ம சிம்பு 90 கிலோ வரை வெயிட் ஏத்திருப்பது கூடுதல் சிறப்பு. சிபிலே படத்துலதான் சிம்பு தன் தனித்தன்மையான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறான்னு சொல்லலாம். இதற்கு முந்தைய படங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணதுனால அவரோட ஒரிஜினல் நடிப்பு நம்மளால காண முடியல. காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாம் இருந்த பக்க கமர்ஷியல் படமாக வந்திருக்கு இந்த ட்ரிபிளே. அஸ்வின் தாத்தா கதாபாத்திரம் சூப்பர் ஸ்டாரையும், மதுரா மைக்கேல் கதாபாத்திரம் நம்ம டிஆரையும் ஞாபகப்படுத்துது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம்னு இந்த ட்ரிபிளேவை சொல்லலாம். குறிப்பாக இறுதிக்கட்ட காட்சியில 10 நிமிஷம் ட்விஸ்ட் பண்ணிருக்கிறது. அனைவரையும் செகண்ட் பார்ட் எப்படா வரும்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. மேலும் அடுத்த பார்ட் வந்தாதான் மூன்றாவது சிம்பு கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரிய வரும். மற்ற நடிகர்கள் அனைவருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அருமையாக பண்ணிருக்காங்க. சிம்புவோட மூன்று கதாபாத்திரத்தையும் அருமையாக காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் வசந்த். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனின் உழைப்பு படம் முழுவதும் தெரிகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிம்பு, யுவன் சங்கர் ராஜா இணைந்து அருமையான இசையை கொடுத்திருக்காங்க. மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் வெளிவந்துள்ள இந்த ட்ரிபிள் ஏ படம் கண்டிப்பாக அவருக்கு நல்ல லாபத்தை தரும் என்பது உறுதி. மொத்தத்துல அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அனைவரையும் கவர்ந்தவன். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.